ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ஃபிசிக்கல் எக்ஸாம் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ஆல் அப்டேட்ஸை வந்து போட்டுட்டு வரோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கான டேட் வந்து April 21 அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த April 21ங்கிறத வந்து கன்ஃபார்மாக அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கான டவுட்டாக இருக்குது. ஆனால் வந்து ஃபேக்ஸ் பார்த்தீங்கன்னா 21 கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆல் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனருக்கும் வந்து அந்த ஃபேக்ஸை சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. அது போக டிஸ்ட்ரிக்ட் வைஸில் கிரவுண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஆம்புலன்ஸ் வசதி கூட வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்காக டிஸ்ட்ரிக்ட் வைஸில் எல்லாத்துக்கும் வந்து ஃபேக்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த மைதானத்துக்கு பக்கத்துலேயே வந்து 108 வாகனம் வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, எமர்ஜென்சிக்காக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபிசிக்கல் வந்து 21 வந்து நடக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா April 10th இந்த மந்த் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்து போட்டிருக்காங்க. லாக்டவுன்னா மினி லாக்டவுன் போட்டிருக்காங்க, சில ரெஸ்ட்ரிக்ஷனோட போட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்ம ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு ஏதாச்சும் வந்து இடையூறாக இருக்குமா, இல்லை அது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தகவல் வந்து எதுவுமே வரலை. ஏன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கான எல்லா ஸ்டெப்பும் வந்து நடந்துகிட்ருக்கு. ஃபார் டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்து இந்த போலீஸ் தரப்புலேயும் கமிஷனர் தரப்புலேயும் வந்து அப்டேட்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் தயாராகிறவங்க கண்டிப்பாக வந்து அதில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் தயாராகிட்டே இருங்க. ஏன்னா சடனாக கூட வந்து ஃபிசிக்கல் வந்து இன்னும் 2 இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்தாலுமே நீங்கள் அதுக்கான ரெடியாக இருங்க. ஏன்னா சப்போஸ் கொரோனா இஸ்யூஸ் ரொம்ப அதிகமாகிருச்சு அப்படின்னா ஃபிசிக்கல் தள்ளி போனாலும் அதுக்கும் நீங்கள் தயாராக இருங்க. ஏன்னா சில பேர் சில கேம்ஸில் வந்து சிங்கிள் ஸ்டார் வந்து போட்டுட்ருப்பீங்க, அவங்கெல்லாம் வந்து ஒரு டபுள் ஸ்டார் போடுறதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் கண்டிப்பாக நடந்து தான் தீரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தயாராக இருங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் வந்து ரெடி பண்ணி வைங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும். ஸோ ஃபிசிக்கல் நடந்தால் எப்போ நடக்கும் அப்படின்னா April 21 அந்த வீக்கு ஃபுல்லாகவே நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் அந்த மாதிரி 2 நடக்கும். ஃபஸ்ட்டு பேஜ் வந்து மார்னிங் 6:00 நடக்கும், செகண்ட் பேஜ் வந்து ஆஃப்டர்நூன் நடக்கும். ஃபஸ்ட்டு பேஜ் இருக்கிறவங்களை ஏர்லி மார்னிங்கே நீங்கள் போய் வந்து ஃபிசிக்கலுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் அலர்ட்டாக இருங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. நம்ம அதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கட் ஆஃப் வீடியோஸ் வந்து ஆல் கம்யூனிட்டி வைஸ் வந்து போட்டிருக்கோம். ஓவரால் கட் ஆஃப் மார்க் போட்டிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றின முழு விவரத்தையும் போட்டிருக்கோம். அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாம் வந்து நீங்கள் கிரவுண்டில் என்ட்ரு ஆகிறதுல இருந்து உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் என்னென்ன நடக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை ஃபிசிக்கலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஸோ அந்த ஆர்டர் படி தான் ஃபிசிக்கல் நடக்கும். ஸோ ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.